தேடி கண்டு போச்சுங்களா இல்லையா எப்படி போகுது அதுவா அது உண்மையா சொன்னா இந்த மாதிரி அந்த விஷயம் அது வந்து கஷ்டமா தான் போகுது சரி அப்போ நான் என்னோட அப்பாவை நான் மீட் பண்ணும் அட பாஸ் இது வந்து நீங்களா நான் நினைச்சே பார்க்கல நீங்க எவ்வளவு ஹைட் ஆயிட்டீங்க நீங்க நல்லாவே வளர்ந்துருக்கீங்க என்ன மிஸ்டர் கிரீஸ் நீங்க வந்து பழைய தான் அப்படியே இருக்கீங்க என்ன என்னருடைய நீ வந்து என்ன பழைய படி கூப்பிடு நீ மிஸ்டர் கிரீஸ் என்ன கூப்பிடாத உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஒத்து போயிருக்கீங்க போல இதுக்கு முன்னாடி அதுவா இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேருமே ஒரே ஜெயில இருந்தோம் இதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க பாஸ் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆ எனக்கு வந்து நீ சொல்லும் போது தான் ஞாபகம் வருது இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது எனக்கு பழைய மெமரிஸ்லாம் எல்லாம் திரும்பும் வருது ஆனா ஒரு விஷயம் பாஸ் இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்ல வாங்க என் பின்னாடியே நான் வந்து உங்களை பால் கிட்ட கொண்டு போறேன் இதுக்கப்புறம் அவங்க பாலோட ரெசிடென்ஸுக்கு வராங்களா அங்க கிரீசன் சொல்றான் இப்போ நம்ம பாலோட நிலைமை அது வந்து ரொம்ப மோசமா இருக்கு பாலின் அலிசா எனக்கு வந்து நல்லாவே தெரியுது நீ வந்து அவங்க கிட்ட நிறைய விஷயத்த சொல்லணும் ஆனா இப்போ அதுக்கான டைம் இல்ல அதனால தயவு செஞ்சு அதை பத்தி ஒண்டி அவங்க கிட்ட எதுவும் சொல்லாதே என்னால அதுக்கான பிராமிஸ் எல்லாம் பண்ண முடியாது பாஸ் அதே மாதிரி உங்களுக்கும் நீங்களும் எதுவும் அந்த மாதிரி சண்டை போடாதீங்க போன வாட்டி பண்ண மாதிரி இதுக்கு ரூடேசா ஒத்துக்குன்னு உள்ள போக ஆரம்பிக்கிறான் அங்க லீலியாவும் நம்ம ரூடேச பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா இதுக்கப்புறம் அவ பால் எழுப்ப ஆரம்பிக்கிறா நீங்க பாருங்க ரூடேஸ் வந்திருக்கா அவங்களுக்காக என்னது ரூடேசா நான் என்ன கனவு கண்டனா என்ன இல்லனா ரியலாவே நீ வந்திருக்கியா என்ன ஃபாதர் நான் உண்மையிலேயே வந்திருக்கேன் ஆனா நான் எதிர்பார்க்கல நீ ரொம்ப சீக்கிரமா இங்க வந்துட்ட அது சொல்ல ஒரு யூனிக்கான மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் இங்க வந்தேன் ஆனா இத பத்தி நம்ம எல்லாருமே ஒன்னா போகும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு வந்து நல்லாவே புரியுது ரூடேஸ் ஏன்னா உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் நினைக்கிறேன் அவங்க பாலும் ரூடிஸ் கிட்ட வந்து சொல்றாரு என்ன மன்னிச்சிடறா ரூடி இந்த மாதிரி உன்னோட அப்பா வந்து சுத்தமா வேஸ்ட் ஆன ஆனவன் நீ சொல்ற மாதிரி ஏன்னா உன்னோட அப்பாவால உன்னோட அம்மாவையும் சரியா காப்பாத்த முடியல இப்போ நான் ஒரு ஃபாதரா ஃபெயில் ஆகி நிக்கிறேன் எனக்கு பால பாக்கும் போதே தெரியுது இவனோட நிலைமைப்படி நான் இங்க வந்தது சரிதான் நீங்க வந்து கவலைப்படாதீங்க ஃபாதர் நான் இருக்கிறேன் நான் தான் இங்க வந்துட்டேன்ல எல்லாமே கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும் ஏ ரூடியஸ் நான் எதிர்பார்க்கல நீ வந்து ரொம்ப வளர்ந்துட்ட ஆமா இருக்காதா பின்ன ஏன்னா இப்போ நான் வர ஃபாதர் ஆக போறேன் அப்படியா ரோடி நீ வந்து உண்மையிலேயே வேற லெவல் தான் ஆனா என்ன மன்னிச்சிரு ரோடி நான் உனக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபாதரா இல்ல உங்க ரோடிஸும் மனசுலயே யோசிக்கிறான் நான் வந்து சின்ன பையனா இருக்கும் போது எனக்கும் பாலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இன்னைக்கு அந்த டிஃபரன்ஸ் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்க பாலும் அலைநலிசாவை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு டேட் அலைநலிசா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்திருக்கா இத்தனைக்கும் உங்களோட பேச அவளுக்கு பாக்குறதுக்கு கூட இஷ்டம் இல்ல இருந்தாலும் நம்ம ஜெனித்துக்காக அவ ஹெல்ப் பண்ணு நீங்க வந்திருக்கா அங்க பால் அப்படியே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான் நான் எப்படி பார்த்தாலும் அதுல என்னோட பாதி தப்பு இருக்கு அதனால உன்னை நான் மன்னிக்கிறேன் இதனால அவங்க ரெண்டு பேருமே திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கிறாங்க உங்கள் அலினலிஸாகவும் அவளோட ஸ்டோரிய பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா என்னது இதெல்லாம் உண்மையா என்ன நீ வந்து உன்னோட கர்சையே தாங்கி எவ்வளவு தூரம் வந்திருக்கியா ஆனா நீ வந்து இப்படி சொல்லக்கூடாது அதாவது நம்ம ரூடி கிட்டேயும் நீ வந்து உன்னோட கர்ஸை ரொம்ப கட்டுப்பாத்துனன்னு நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா கிளிஃபோட அந்த மேஜிக்கல் டூலு அதை யூஸ் பண்ணி தான் நான் இங்க வந்தேனே அது சரி அந்த பையன் யாரு அவனா அவன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் நீ என்ன சொல்ற அவனுக்கு வந்து சரியான டேஸ்ட்டு இல்லை போல் ஒரு வீடான பையனாக இருக்கான் அவன் ஆனால் இது ஜோக்கு தானே நீங்க ஜோக் பண்ணல டேடு நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டு சரி சரி நான் வந்து நம்புகிறேன் எல்லாத்தையும் ஆனால் ஒரு விஷயம் நீங்க ரெண்டு பேருமே அவனை எனக்கு சந்திக்க வைக்கணும் ஓகேவா உனக்கு அவனை சந்திக்கணும் அவ்வளோ தானே நான் சந்திக்க வைக்கிறேன் ஆனால் உன்னை கம்பேர் பண்ணா அவன் ரொம்ப நல்லவன் சரி ஏதோ ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி இங்கே எப்படி சுச்சுவேஷன் போகுது அதை பத்தி நான் அவங்க ரெண்டு பேருக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் ஃப்ரீஸோட இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா ஜெனி தந்து லேப்ரெருத்துன்னு ஒரு இடத்துல மாட்டின்னு இருக்கா போயிட்டான் அது இங்கில இருந்து கரெக்டா எவ்வளவு தூரம் இருக்கும் அங்க போறதுக்கும் கரெக்டா ஒரு நாள் ஆகும் அப்படின் கடந்த ஆறு வருஷமா அவங்க வந்து அங்கதான் இருக்காங்களா அதுவும் எனக்கு சரியா தெரியல அப்ப அவங்க உயிரோட இருக்காங்களா அதையாச்சும் உங்களுக்கு தெரியுமா அதுவும் எனக்கு சரியா தெரியல அங்க எதுக்கு தெரியுமா இப்படி சொல்றோம் கொஞ்ச நாள் முன்னாடி அங்க ஒரு டீம் போச்சு அங்க ஜெனித் மாதிரியே யாரோ ஒருத்தங்கள பாத்துருக்காங்களா ஆனா ரீசெண்டா இங்கயும் நிறைய ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஜெனித்த நிறைய பேர் அந்த இடத்துல பாத்துருக்காங்கன்னு ஆனா இந்த லேப் எடுத்து இது வந்து ரொம்ப பழமையான இடம் அதுக்கும் மேல அது ரொம்ப கஷ்டமான இடம் வேற அங்க என்னதான் போக ட்ரை பண்ணாலும் எங்களால போக முடியல ஒரு வருஷம் நாலு லேப்ரெட் ப்ரோவை நாங்க பார்த்தோம் இருந்தாலும் எங்களால உள்ள கூட அங்க நுழைய முடியல ஆனா அதுக்குள்ளேயே அங்க டேலனும் வந்துடுறான் இதனால ரூடியஸ் அவனை வந்து அவன் இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிறான் அங்க பாலோ சொல்றாரு நீங்க எல்லாருமே இங்க வந்துட்டீங்கன்னா நம்ம மீதி இருக்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஆனா இருங்க என்னோட மாஸ்டர் ராக்ஸி அவங்க வந்து எங்க ஆனா இது கேட்டோன்னு எல்லாருமே அமைதியாயிராங்க சொல்ல போனா அவங்க வந்து அங்க போனாங்க ஆனா லேப்ரெந்தோட ஒரு டிராப்ல அவங்க மாட்டிக்கினாங்க இன்னும் சொல்றீங்க அப்போனா நீங்க இப்படி சொல்லாதீங்க அதாவது அவங்க அங்கேயே வந்து போயிட்டாங்கன்னு ஏன்னா அவங்கதான் ஒரே ஒரு பர்சன் அவங்களால நினைச்ச அந்த லேப்ரந்திய தாண்டி போக முடியும் ஏன்னா அவங்க கிங் கிளாஸ் வாட்டர் மேஜ் ஏன்னா தான் எனக்கு உதவி பண்ணவங்க ஆனா இப்போ இந்த விஷயத்த கேட்க முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல நீ வந்து கவலை எல்லாம் படுத்தாவில்ல ஏன்னா அங்க ஒரு டெலிபோர்டேஷன் சர்க்கிள் இருந்திருக்கு அதுல தெரியாத நம்ம காலை வச்சனால இவ டெலிபோர்ட் ஆயிட்டா அது நல்லா உயிரோட தான் நினைக்கிறேன் என்ன சொல்ற பால் இப்படி கூட பாசிபிளா இருக்கும்ல அவங்க ரூடிஸும் இதே விஷயத்த பத்தி தான் யோசனை இருக்கான் ஆனா இந்த டைம்ல அந்த இடத்துக்கு யார் போனாலும் ஒரு மாதிரி சர்வே பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல ராக்ஸ் ஜோசிய வந்து நார்மலான பர்சன் இல்ல அதனால அவ கண்டிப்பா உயிரோட இருப்பா அங்க கிரீஷா சொல்றான் கடந்த ஒரு மாசமா நம்ம தேடி நிற்கும் அதுக்கோ மேல அஞ்சு வாட்டி நம்ம அந்த லேப்ரத்துக்குள்ளேயே போயிருக்கோம் இருந்தாலும் அவ கிடைக்கவே இல்ல இதெல்லாம் கேட்டு ரூடேஸ் ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆயிடுறான் உடனே அலினாலிசாவும் தட்ட இப்போதான் அவனுக்கு ஞாபகமே வருது நான் மன்னிச்சிருங்க நான் வந்து பேசி விஷயத்தைய கலஸ்ட நினைக்கிறேன் சரி சொல்லுங்க மீதி இருக்க விஷயத்தையும் லேப்ரந்த பத்தி எனக்கு இன்னமும் சொல்லுங்க லேப்ரந்த் அது வந்து எந்த மாதிரி இடம்னா அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான இடம் அது எஸ் ரேங்குக்கான இடம் லேப்ரந்த் உலகத்திலேயே இதுதான் மோசமான லேப்ரென்த் இது டெலிபோர்ட்டா லேப்ரென்த்னா சொல்லுவாங்க ஓ அப்படியா அப்போ என் கிட்டயும் ஒரு வழி இருக்கு அதாவது என் கிட்ட ஒரு புக் இருக்கு இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் இது சொல்ல போனா லேப்ரென்த்துக்கு ஆல்ரெடி போன ஒரு பர்சன் எழுதின ஒரு புக் தான் ஆமா அது சரி இந்த புக் வந்து உனக்கு எப்படி கிடைச்சது இது யூனிவர்சிட்டியில அதனால தான் நான் கொண்டு வந்தேன் கிரீஸ் நீ வந்து அந்த புக்ல என்ன போட்டிருக்குதுன்னு பாரு கிரீஸும் பார்க்க அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் பாஸ் நீங்க வந்து வேற லெவல் ஏன்னா நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நம்பிக்கையதான் வச்சு நின்றேன் என்ன சொல்ற கிரீஸ் எனக்கு வந்து புரியல அதாவது இந்த புக் யூஸ் பண்ணி சிக்ஸ்த் லெவல் லேப் நம்மளால கிளியர் பண்ண முடியும் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இதுல வந்து எல்லா விஷயமும் எழுதி இருக்கு இது யூஸ் பண்ணி நம்மளால முன்னாடி போக முடியும் சரி அப்புறம் என்ன நம்மளோட பார்மேஷன் டிசைட் பண்ணிட்டு நம்ம முன்னாடி போக வேண்டியதான் இதுக்கப்புறம் எல்லாருமே அங்க தூங்குறதுக்கும் தயாராயின்னு இருக்காங்க அங்க லீலி அவன் கேக்குறா லார்ட் ரூடியஸ் ஐஷா வந்து எப்படி பண்றா எல்லாத்தையும் அவ நல்லா தானே எல்லாத்தையும் பண்றா நீங்க வந்து கவலையப்படாதீங்க அவ எல்லா விஷயத்தையும் சூப்பரா பண்றா அப்படின்னா லார்ட் ரூடியஸ் அவ வந்து எந்த விதமான பிரச்சனையிலயும் உங்களை போடல இல்ல இல்ல அவ உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணு ஏன்னா அவ எங்க வீட்டுல எல்லா விஷயத்திலயும் ஹெல்ப் பண்ணுவா ஓ அப்படியா அப்போனா அது நல்ல விஷயம் தான் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளுக்கான டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவ நிறைவேற்ற தான் நினைக்கிறேன் ஓ அப்படியா அப்போனா எனக்கு அது நல்ல விஷயமா தான் தெரியுது இதெல்லாம் பாத்து நம்ம பாலுக்கும் அவ்வளவு சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா ரூடேஸ் ஏதோ ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி சொன்னல அப்பா ஆக போறேன்னு அதுவா எனக்கு சொல்ல போனா மேரேஜ் ஆயிடுச்சு சரி அது இருக்கட்டும் உனக்கு யாரு கூட மேரேஜ் ஆச்சு ஐரிஷா என்ன அது இல்ல அது வந்து செல்பி தான் ஏன்னா நான் அவளை திரும்பவும் சந்திச்சேன் அதுக்கு அப்புறம் நாங்க மேரேஜ் பண்ணிக்கணும் ஓ செல்ஃபியா அவ வந்து இன்னுமா உயிரோட இருக்கா இது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அங்க லீலியாக்கும் அவ்வளவு சந்தோஷம் நான் என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா நான் வந்து இந்த மாதிரி டைம்ல உனக்கு கூப்பிட்டுதேன்னு நினைக்கிறேன் இல்ல உண்மையை சொன்னா எனக்கு தான் கஷ்டமா இருக்கு அதாவது நான் தான் சீக்கிரமா இங்க வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நீ வந்து கவலைப்படாத நம்ம வந்து திரும்பவும் நம்மளோட வீட்டுக்கு போனக்கு அப்புறம் நம்ம ஒரு பெரிய பாட்டிய வைக்கலாம் ஆமாம் ஆமா அதுவும் கரெக்ட் தான் ஆனா நீங்க வீட்டுக்கு வந்தக்கப்புறம் உங்களை கிராண்ட் பாப்பாலுன்னு கூப்பிடுவாங்க நீ என்ன சொல்ற எனக்கு அந்த அளவுக்கு வயசாகல நெக்ஸ்ட் சீன்ல அவங்களோட ஜூனியர் ஸ்டார்ட் ஆகுதா அவங்க குகையில எல்லாம் போகும்போது நம்ம ரூடியஸ் பயங்கரமா ஹெல்ப் பண்றான் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்க லைட் எல்லாம் வர வைக்கிறான் டேலண்டுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவனோட பையன் அவன் மாசுப்பா ஏன்னா அவன் நிறையவே வித்தி எல்லாம் கத்து வச்சிருக்கான் இதனால நம்மளுக்கு நிறையவே யூஸ் ஆகுது இருக்காதா பின்னே அவன்தான் என்னோட பெருமையை யாரோட பையன் அவன் என்னோட பையன் அப்படிதான் இருப்பான் ஆனா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனத்துல வச்சிக்கணும் அதாவது இங்கே நிறையவே ட்ரான்ஸ்போர்டேஷன் சர்க்கிள் இருக்கும் அது மேல நம்ம தப்பி தவறி கூட கால வைக்கக்கூடாது அப்படி நம்ம காலை வச்சிட்டா அவ்வளவுதான் நம்ம வேற ஒரு எத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுவோம் அது அது நல்லா நம்ம பார்த்து தான் போகணும் ஏன்னா சில டைம் அந்த மேஜிக்கல் சர்க்கிள் அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் க்ளோ ஆகி தெரியாது ஆமா ரோடியஸ் நீ சொல்றது கரெக்டு தான் இப்படி இவங்களும் போயின்னு இருப்பாங்களா இது முன்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் வந்தது ஆனா பால் சமவேகமா போய் அதை வெட்டி போட்டு அப்படியே கொண்டுறான் ஆளு இதை பார்க்கும் போதே நம்ம ரோடியஸ்க்கு புரியுது அதாவது இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க நான் அப்போ தான் எனக்கு அவன் கூலா தெரியும்ல அதனால தான் இப்படி பண்றான் போல ஆனா எனக்கு தெரியும் டேடி இந்த மாதிரி நீங்க எவ்வளோ கூலுன்னு நீங்க எதை நேபம் வச்சுக்கணும்னா இங்கே நிறைய பேர் டெலிபோர்டேஷன் சர்க்கிள் இருக்கு அது மேல காலை வைக்காம இருந்தாலே போதும் ஆனா அது அதுக்குள்ள அலை நலேசா கத்த ஆரம்பிக்கிறான் ஹே பால் உன்னோட டோன் வந்து முடிஞ்சது இதுக்கு மேலே நீ முன்னாடி போக கூடாது நீ என்ன சொல்ற நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தான் இருக்கும் நீங்க அவளைக்கும் நிறைய பிரச்சனை இருக்காது அதனால நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்ன சொல்ற ரூடேஸ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லேப்ரத்துக்கு வருது அதனால நீ தான் ஒரு பெரியவனா நம்ம ரூடேஸை பாத்துக்கணும் அதனால நீ ரூடேஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீ கொடுக்கணும் அதனால தான் அவன் கூட நான் கொஞ்சம் பேசி நிற்கேன் ஏன்னா இப்படி பேசினே போனா அப்பதான் அவனால ரிலாக்ஸா இருக்க முடியல போய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜெனித்த கூப்பிட்டு வரும் நீ இதே மாதிரி

யூஸ் பண்ணும்போது இங்க நிறையவே பாய்சன் வந்து பரவும் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம உள்ள போறோமோ அவளுக்கு எவ்வளவு நிறையவே டேஞ்சர்ஸ் இருக்கு எனக்கு வந்து நல்லாவே புரியுது இவர் எதை பத்தி பேசுறாருன்னு கார்பன் மோனாக்சைடு அந்த பாய்சனை பத்தி தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் ரூ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு நீ மேல பாத்த மாதிரி எந்த விதமான அட்டாக்ஸையும் பண்றாத அதனால நல்ல நம்மளுக்கு தான் நிறையவே பிரச்சனை வரும் அதே மாதிரி உன்னால வாட்டர் மேஜிக் அதையும் யூஸ் பண்ண முடியாது ஆனா நீ ஐஸ் மேஜிக்கை எவ்ளோ வேணா இங்க யூஸ் பண்ணலாம் இது கேட்டேனே நம்ம ரூ அங்க இருக்க மாஸ்டர் அந்த மேஜிக் யூஸ் பண்ணி அப்படியே கொள்ள ஆரம்பிச்சிடறான் இதுக்கப்புறம் அங்க இருக்க டெலிபோர்ட்டிங் டெலிபோர்டேஷன் சர்க்கிளை யூஸ் பண்ணி எப்படியே தேர்ட் ஃபிளோருக்கும் வராங்க அங்க இருக்க மோஸ்டர் எல்லாத்தையும் அப்படி கொண்டுறாங்களா கொண்டுக்கு அப்புறம் அங்கே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் நம்ம பால பத்தி தான் யோசனை இருக்கான் பால வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பயங்கரமா எல்லாத்தையும் கொண்டான் ஆனா போக போக இது டேஞ்சர் ஆகுதா அவருக்கும் தெரியுது அதனால அவரு ரொம்ப சீரியஸா இருக்காரு உண்மையிலே ஃபாதர் வேற லெவலு இதுக்கப்புறம் அவங்க போறாங்களா அங்க கிரீஸ் சொல்றான் இன்னமும் கொஞ்ச நேரத்துல அந்த மேஜிக்கல் சர்க்கிள் அது வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம புக் படி பார்த்தா அந்த மேஜிக்கல் சர்க்கிளால யாரெல்லாம் டெலிபோர்ட் ஆகுறாங்களோ அந்த மேஜிக்கல் சர்க்கிள் வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு அதனால நம்ம லக்கியா இருந்தா நம்மளால சீக்கிரமாவே ராக்ஸிய தேடி கண்டுபிடிக்க முடியும் இதுக்கப்புறம் அங்க போயின்னு இருக்காங்களா அங்க ரூடிஸ் சொல்றான் நான் என்ன யோசனா இந்த மாதிரி நம்ம இங்க வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த புக்கு தான் அது இருக்கனால தான் நம்மளால எவ்வளவு தூரம் எவ்வளவு சீக்கிரமா வர முடிஞ்சது எனக்கு இப்பதான் புரியுது ஒரு மேப் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன் ஏன்னா இதனால நாங்க ஈஸியாவே போக ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இதுக்கப்புறம் தான் நிறையவே ஆபத்தெல்லாம் வர இருக்கு ஆனா இப்போ எங்களோட முதல் குறிக்கோள் என்னன்னா நம்ம ராக்ஸிய எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் இப்படி இவங்க போயின்னு இருப்பாங்களா அங்க மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க ஆமா உனக்கு வந்து ஏதாச்சும் தெரியுமா ரூடேஸ் அதாவது இந்த டைம்ல நம்ம ராக்ஸியா வந்து எங்க இருப்பானு அங்க இப்படி இவங்களும் கேட்கும் போது திடீர்னு நம்ம ரூடேஸ்க்கு நிறையவே சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது அங்க ரூடேஸ் பக்கத்துல இருக்க சவுராண்ட போய் காத வச்சு கேக்குறானா யாரோ ஒருத்தங்க சண்டை போடுற மாதிரி பயங்கரமா சவுண்ட் கேக்குது இந்த சைடு ராக்ஸியா அங்க இருக்கும் மாஸ்டர் கூட பயங்கரமா ஃபைட் பண்ணி ஒன் பை ஒன் எல்லாத்தையும் கொள்ள ஆரம்பிக்கிறா ஆனா என்னதான் கொள்ள ட்ரை பண்ணாலும் அங்க நிறைய மாஸ்டர் திரும்ப திரும்ப டெலிபோட் ஆகி இங்க வர ஆரம்பிக்குது அங்க ராக்ஸியா ஒரு கட்டத்துல ரொம்ப பயந்து போயிடா எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நினைக்கிறேன் என்னால இதுக்கு மேலேயே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அங்க ராக்ஸி வந்து ரொம்ப வீக்கா இருக்கா அதனால அவளோட மேஜிக்க கூட அவளால சரியாவே யூஸ் பண்ண முடியல அவ இன்னதான் யூஸ் பண்ணாலும் அதுல இருந்து அதுங்க தப்பிச்சுதான் வர ஆரம்பிக்குது அங்க ஒரு கட்டத்துல ராக்ஸியோட மந்திர கோல் அதையும் அந்த ஸ்பைடர் அதோட விப்ப யூஸ் பண்ணி தூரமா தள்ளி விட்டுது அங்க ராக்ஸியும் ரொம்ப பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறா ஏன்னா அந்த மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர ஆரம்பிக்குது அவ பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கண்ண மூடிடுறா யாராச்சும் என்ன காப்பாத்துங்க ஆனா திடீர்னு அந்த இடமே மாயான பூமியா மாறிடுது என்னது ராஜு அப்படின்னு அவ்வளவு கண்ணை தொந்து பாக்குறாளா இந்த மாஸ்டர் அப்படியே மொத்தமா ஃப்ரீ ஆகி கிடக்குது நல்ல டைமிங்ல நம்ம ரூடேஸ் வந்தனால எப்படியே நம்ம ராக்ஸி தப்பிச்சுக்கிறா நம்ம ரூடேஸ்க்கும் அவ்வளவு சந்தோஷம் நல்ல வேலை உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல அது வரைக்கும் சந்தோஷம் தான் ஏன்னா உங்களை நான் எப்படியே தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அங்க ராக்ஸியும் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆயினருக்கா இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா